அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற மந்திரம் வந்து ஒரு மணி நேரத்தில் ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். பல நாட்களாக நண்பர்கள் என்கிட்ட கேட்குறது என்னன்னாக்கா, எனக்கு பல வசியமுறைகள் கையாண்டும் பல மந்திரங்கள் கையாண்டும் எனக்கு பலன் அளிக்கவில்லை, ஆகையால் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க. அவங்க வந்து எங்கள் சேனல் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்கில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி அதற்கு உண்டான தீர்வை செஞ்சு தருகிறோம். இப்போ இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிற மந்திரம் வந்து சக்தி வாய்ந்த பழமையான மந்திரம், வட இந்திய மந்திரம். அது முதலே சொல்லிடுறேன், வட இந்தியாவில் அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான மந்திரம். இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு செய்ய வேண்டும். ஏனோ தானோன்னு பண்ணிங்கனாக்கா பலன் தராது. பிரிந்த கணவன் அல்லது பிரிந்த மனைவி, பிரிந்த காதலன் அல்லது காதலி, பிரிந்த கணவன் மனைவியிடம் வருவதற்கும் பிரிந்த மனைவி கணவனிடம் வருவதற்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். காதலிச்சுட்டு திடீர்னு வேண்டாம் எனக்கு இஷ்டம் இல்லை, எங்கள் வீட்டில் பார்க்குற பையனையோ அல்லது பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போனவங்களை ஈஸியாக வரவழைச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். பாதிக்கப்பட்ட காதலன் அல்லது காதலி, இந்த மந்திரத்தை காலை நேரத்தில் ஜபம் பண்ணுங்கள், நிச்சய பலன் கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்பருக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் ஸ்டார்ட் பண்ணலாங்க, குறிப்பிட்ட நாள்னு எதுவும் கிடையாது. ஆனால் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி முடித்த அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது, மந்திர ஜபம் பண்ணுவோமே நான்வெஜ் சாப்பிட்லாமா, சாப்பிட்டோன்னா பலன் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும் காலையில். அதனால தான் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள். கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்க. நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கக்கூடிய தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான மந்திரம். மந்திர ஜபங்கள் எந்த விதமான சைடு எஃபெக்டையும் தராது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்தி கூடும். இதில் நம்பிக்கை வச்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா சக்தி இன்னும் அதிகமாக கூடும். அதே சமயத்தில் அமாவாசை பௌர்ணமி தினங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அன்றைக்கி பண்ணிங்கனாக்கா இன்னும் அதீத பலன் உங்களுக்கு கிடைக்கும், பல மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதில் பெண்களும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இப்போ இதுக்குண்டான மந்திரத்தை ஸ்கின்ல பார்த்துட்டு இருப்பீங்க. ஓம் கட் பி கட் கோர ரூபினி ஸ்வாகா. பேர் சேர்க்காமல் சொல்லக்கூடிய மந்திரம், 108 முறை சொல்லணும். பேர் சேர்க்காமல் சொல்லும்போது அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணலாம், இல்லாத அவங்க ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் அவங்க எதிர்க்க உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து சொல்லிவிட்டு மந்திர ஜபம் பண்ணி முடிச்சப்பறம் ஒரு 2 வாட்டியோ 3 வாட்டியோ ஊதி விட்டுருங்க போதும். இப்படி தொடர்ந்து 7 நாட்கள் பண்ணுங்கள். முதல் 2-3 நாட்களே ரிசல்ட் கிடச்சிரும், அப்படி இல்லைன்னா கூட 7 நாட்குள்ளே நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.